எஸ்கேஆர் ராமலிங்கம், சித்தலம்பட்டு, விக்கிரவாண்டி வட்டம், விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாடு. விக்கிரவாண்டி வட்டம் இல்லை, வானூர் வட்டம். விக்கிரவாண்டி வட்டம், விக்கிரவாண்டி தான் வட்டம் தான் இது, வானூர் வட்டம் அது, விக்கிரவாண்டி தாலுகா. இந்த தேகங்கன்னு மருந்து வைக்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. மேற்கொண்டு பேசுறது இருங்க, ஏன் வைக்காதீங்க, பேசுறது கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதனால தான் கிட்டே இருந்து உங்களுக்கு ஒழுக்கமாக பதில் சொல்கிறேன். இப்போ மருந்துன்னா எப்படின்னா, இது இப்போ அந்த அங்கே அப்போ அதெல்லாம் வந்து 7 மாதம், 9 மாதம் கன்று. எங்கே இருங்க, வைக்காதீங்க வைக்காதீங்க வைக்கல. 9 மாதம் கன்று, 6 மாதம் கன்று. இது வந்துங்க வச்சு 1 மாதம்தான் ஆகுது, அதிலே 4 இலை வந்து போச்சு, 1 அடியும் கீழே கிடக்குதுங்க. இப்போ வச்சு கரெக்டாக 30 நாள் ஆகுதுங்க. பூமிக்குள்ளே 1 அடி கீழே. இப்போ வந்து அது அலங்க, அது அந்த அளவு காட்டுறேன், அளந்தில் மறுபடியும் அலங்க, அவருக்கு தெரியற மாதிரி வீடியோ எடுப்பேன். இவ்வளோ தாங்க எடுக்கணும். இது எவ்வளோ என்ன ஒரு திருப்பி எடுத்துக்காமிங்க, திருப்பி டப்பாவில் அழகாக எடுத்துக்காமிங்க. இந்த மண் இந்த இந்த இது வந்து டிஏபி, கருப்பாக இருக்கிறது டிஏபி, வெள்ளையாக இருக்கிறது வந்து காம்ப்ளெக்ஸு. இது வந்து 40 கிராம் தாங்க தேரும். இதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு காருக்கு அளவு போட்டு எடுக்கிறோங்க. 40 கிராம் இதோ போடுறாருங்க, அதில் அதில் போடுங்க போடுங்க. அப்படியே சுற்றி போட்டு நீங்கள் போட்டு போங்க. சுற்றி போட்டு இந்த இந்த பில்லுலாம் இருக்குது பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் பில்லு இருக்குது பாருங்கள். ஆ பாருங்க, இந்த பில்லுலாம் கொத்திட்டு அந்த அந்த 1 அடி பள்ளம் இருக்குது இல்லைங்க, அந்த 1 அடி பள்ளம் இருக்கிறதுல இந்த மருந்து போட்டாச்சு. சுற்றி இருக்க பில்லுலாம் கொத்தணும், சுற்றிக்கிற பில்லை கொத்தணும். கொத்தி விட்டு 1¼ அடி 1½ அடி மண் அணைக்கணும். அந்த பழைய இலை இந்த இலை அளவுக்கு அணைக்கணும், இந்த இலை அளவுக்கு அணைக்கணும். அதோட எப்படி தான் மண் அணைக்கிறாங்க வாங்க. நானே அணைச்சிட்டேன், இல்லை அதுக்கே அணைச்சிடலாங்க. என்ன அதே மாதிரி அந்த மாதிரி மண்ணை போட்டு மருந்து போட்டு மண்ணை அணைச்சிருக்காங்க பாருங்க, எப்படி அணைச்சிக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ பள்ளமாக இருந்தது இவ்வளோ அணைக்கிறாங்க. இதே மாதிரி 4-5 காய் எடுப்போம். அணைக்கணும்னு தேவையில்லை, இன்னும் ஒன்று அணைச்சி பாருங்க. இந்த அளவுக்கு மண் அணைக்கணும், இந்த 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 இலை அளவுக்கு அணைக்கணும். பில்லாம் எடுத்துட்டு பூ மண்ணாக கொண்டு போய் இப்படி அணைக்கணும், பூமி மட்டம் அளவு அணைக்கணும். பூமி மட்டம் சில பூமி மட்டத்துக்கு மேலே இருக்கும், அடுத்து இன்னொரு இடம் அணைக்கணும். அது வேண்டி ஒரு 1/4 வயசு பள்ளம் இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். இந்த அளவுக்கு அணைச்சிங்கன்னா தான் இப்போ அது வந்து இன்னும் ஒரு 15 நாளில் இவ்வளோ உயரம் வந்துடுங்க. 5 நாளில் 2 அடி வளருங்க. இப்போ இந்த மருந்து வந்து 30 நாளில் வந்து 30 நாளில் தான் வச்சுக்குது. 40 கிராம் டிஏபியும் காம்ப்ளெக்ஸும் கலந்தது 40 கிராம் வச்சுக்குதுங்க. இப்போ இன்னும் வச்சாச்சுல, இன்னிலேருந்து இன்னும் 1 மாதம் சென்று அதேமாரி 60 கிராம் கலந்து வைக்கணுங்க. டிஏபி காம்ப்ளெக்ஸ் ரெண்டையும் கலந்து 60 கிராம் வைக்கணுங்க. அப்புறம் மறுபடியும் அன்னைக்கிலேருந்து அப்புறம் அதுக்கு அடுத்து வச்சதுலேருந்து அதுக்கடுத்து ஒரு 45 நாள் சென்று 100 கிராம் வைக்கணுங்க. ஒவ்வொரு 45 நாளுக்கும் மருந்து 100 கிராம் வைக்கணும். அப்படியே ஏற்றினே போகணும், 50-50 கிராம் ஏற்றின்னு போகணும். இப்போ தான் அந்த பெரிய கண்ணுக்கெல்லாம் நாங்கள் 150-200 கிராம் வைப்போங்க. இப்போ வைக்கிற தருணம் வந்துருக்குது, வைக்க போகிறோம். அதுக்கு
களையெல்லாம் கொத்தி ரெடியாக வச்சுருக்குறோம். அது மாதிரி கன்று வச்சு பராமரிப்பில் தான் வளரும். இங்கே ஒரு மாதந்தான் ஆச்சு, அதுக்கு வச்சோம், மறுபடியும் இது களை கொத்துறோம், தீனி வைக்கிறோம், மண் அணைக்கிறோம். இது மாதிரி செய்தால் தாங்க கன்று வளரும். இது வந்து அந்த நாட்டுக்கு எங்கே வாங்குறீங்க, என்ன கன்று, எல்லாமே நாட்டு கன்று தான், நம்ம பராமரிப்பில் தான் வளருது. ஒரு ஒரு மண்ணை அணைச்சு காமிங்க. மண்டி வாங்கினு வர அவங்களே கூட இதை அணைக்கிட்டோம். ம், அவங்களாம் ஏற்கனவே வராங்க. சுத்தி பில்லிய கொத்தணும், இந்த குழி சுத்தி ரெண்டு அடி பில்லி கொத்தணும். அப்படியே அங்க முடிச்சுப்பா, இந்த பில்லு கில்லு கீழே எல்லாம் கையால் எடுக்கணும், கலக்கிட்டால எடுக்கக்கூடாது. கண்ணை சுற்றி இருக்கிற பிள்ளை வந்து கையால் எடுக்கணும். அப்புறம் அந்த இது பள்ளத்துக்கு எதிரில் கொடுத்தா மம்டியால் கொத்திக்கணும். அந்த கண்ணு பெருசாக இருக்குது எனக்கு. இதை எடுத்து அந்த பூ மேல் மண்ணே தான் தள்ளணும் குழிக்கு, அதில் தான் பாடுக்குது சத்து இருக்குது. இரு இரு இருங்க, நான் அப்புறம் வச்சுக்கலாம், செய்யுங்க. மண்ண அணைச்சாதான் சொல்லுங்க, இந்த மாதிரி மண்ணு அணைச்சாதான், மண்ணு அணைச்சாதான் கண்ணு கிளம்பும், இல்லைன்னா அது அவ்வளோ கிளம்பி வராது. தீனியும் வைக்கணும், மண்ணும் அணைக்கணும். தீனி போட்டு உடனே மேலே மண்ணு மண்ணு அணைக்கணும். இது வந்து இப்போ வச்சுட்ட பிற்பாடு இந்த ஒரு மாதத்துலேயே ரெண்டு மூணு இலை வந்து போச்சுங்க. அதுக்கு அடுத்து இப்போ தீனி வச்ச பிற்பாடு ஒரு மாதத்தில் ஒரு 1.5 அடி வந்துடும், 1.5 அடி 2 அடி வரும். அதுவும் நாங்கள் அப்போதைக்கு வீடியோ எடுத்து கொடுக்க போடுறோங்க உங்களுக்கு. இதை எடுக்கிறாங்க சார், பிள்ளை கையாலே எடுக்கணும். அங்கே வந்து மம்டியோ கலக்கிட்டோ அதுங்கிட்ட போகக்கூடாது. அதிலே தீனி போட்டுக்குது பாருங்கள், கிட்டே போய் எடுப்பேன். ஒரே நிமிஷங்க, தீனி இருக்கிறதுக்கு அதை இருக்கு. எனக்கு கையில் எடுத்து காமிங்க. ஒரு டப்பா எடுத்து போடுங்க கையில் கொட்டிக்க, அவ்வளோதான். அப்படியே அப்படியே போடு. ஆ சரிங்க. இதுதான் அவ்வளோதான்.